ஹாய், வெல்கம் டு குக் வித் சார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் செஞ்சு காட்டலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது பேர் வந்து கல்கல். அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து கலகலா அப்படிங்கிற அந்த ஸ்வீட் செய்வாங்கள்ல, அதே மெத்தடு தான் இது. அதை தான் வந்து இப்போ கல்கல் அப்படின்னு செய்கிறோம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் வந்து இப்போ வந்து அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ரவை வந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். ரவை கால் கப் அப்படின்னா சர்க்கரை, புளித்த சர்க்கரை வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் வந்து கால் கப்பு. எந்த கால் கப்புகிட்ட நம்ம வந்து அளவு ரவை எடுக்கிறோமோ அதே கால் கப்புகிட்ட நெய் எடுத்துக்கிறோமோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் உடனால் விடலாம், இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து என்னென்னா, ஃபோர்க்கு தேவைப்படுதுங்க. உங்கள் சீப்பு வந்து ஒரு புது சீப்பு இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்குமே ஒரு சீப்பு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோர்க் வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஃபோர்க்லேயும் இங்கே செஞ்சுக்கலாம். ஓகேங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பவுலை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை வந்து போட்டுருவோம். கால் கப் ரவையை போட்டுட்டு நெய் வந்து கால் கப்பு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா கிளறி வச்சுருவோம். இது கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ரவை வந்து அந்த நெய்யில் வந்து ஊறிடணும். ஓகே, இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதையும் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக விட்டுட்டு நிப்பாட்டிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பாலை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நம்ம வந்து அடுத்தது மாவு போட்டுட்டு அதை கிண்டிட்டு மேற்கொண்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கலையிட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்கோங்க. ஏன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நான் பொடிச்சு தான் வச்சுருக்கேன் சர்க்கரையை. ஓகே, இப்போ வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம மைதா மாவை எடுத்து போட்டுருவோம். அப்படியே நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அப்படியே ஒரே இதாக விஸ்க் வச்சுட்டு ஒரே பக்கமாகவே கிளறிக்குவாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க. பாருங்க, நல்லாவே பிசைஞ்சாச்சு. வந்து இன்னும் இப்படி அமைக்கி பிசைணுங்க. இந்த மாதிரி நல்லா அமைக்கி பிசைணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் இது கிடைக்கும். இந்த பவுலில் வைக்கிற சிரமமாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டை கூட வச்சுக்கிடலாம். இந்த பிளேட்டில் கூட வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அமைக்கி கொடுத்துக்கிடலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்லா அழுத்தி இப்போ செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கரகரப்பாகவும் வருவாங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்காருங்க. ஓகே, இது வந்து நல்லா சாஃப்டாக நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதில் வந்து அப்படியே மூடி போட்டுட்டு வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா ஊற வச்சாச்சு பார்த்தீங்களா. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக வச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுட்டு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம்.
இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம கட் போட்டுக்கிடுவோம். நம்ம எல்லா இதையுமே இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, வானலி அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை நான் ஊற்றுறேன், ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். இப்போ வந்து ஆயில் சுட்டுருச்சு, நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கிடுவோம். கத்து வந்து செவந்துடும், அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, கல்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக சத்தம் கேட்டு பார்த்துக்கல, கலகல கலகலன்னு. அதனால தான் இதுக்கு வந்து கலகலான்னு பேர் வந்துருக்குது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்குமே கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.